வெல்கம் டு நம்ம நாட்டுப்புற சமையல். நாம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு சண்டே விளாக். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வீடியோக்குள்ள போலாம். காலையில ஆவி பிடிக்கிறதுக்காக வேப்பந்தலையும் நொச்சத்தலையும் பொறிக்கலான்ட்டு போனோம். எங்கள் ஊர்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி இருக்கு, போய் வண்டி எடுத்துகிட்டு போய் பொறிச்சிட்டு வந்தோம். நான் போயிட்டே இருக்கோம், வந்துருச்சு 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 வந்துருச்சு, பக்கமாக வந்துட்டோம். ஆ, எடுங்க எடுங்க. ஊர்ல லாங் வச்சாலே பைத்திய மாதிரி பாக்குறாங்க. கருப்பு நோச்சி இருக்குல்ல, வீட்டுக்கு மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருந்தோம். இன்றைக்கி என்ன செய்யலான்ட்டு யோசித்தப்போ சரி, இன்றைக்கி மண்பானையெல்லாம் அரைச்சி ஊற்றி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி செய்யலான்னு முடிவு பண்ணிட்டோம். நாலஞ்சு வெங்காயம் நல்லா தக்காளி முழுசாக போட போகிறதில்ல, அப்படியே எதையும் போட்டுட்டேன். அதுக்கு முன்னாடி சோம்பு முதல்ல போட்டால் கருவி போயிடும், அதனால நான் இப்போ போட்டுக்கிறேன். கிராம்பு பட்டை செடி போட்டு அது போட போட்டு மற்றது வெங்காயத்தை போடுவோம். வெங்காயம் தக்காளி நாலு தக்காளியும் போட்டாச்சு. அதுக்கு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கடலாம் செய்யறதுக்கும், மற்ற பாத்திரத்தில் செய்யறதுக்கும், மண் சட்டியில் செய்யறதுக்கும் ஒரு நல்ல டேஸ்ட் வரும். எவ்வளோ தண்ணி இருந்தாலும் அது அப்படியே அதுலேயே மண்பானையும் ஈர்த்துக்கிட்டு டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெண்டு நாளைக்கு அப்படியே அப்படியே வச்சு சூடு வந்து சாப்பிட்டாலும் ஃப்ரிட்ஜே தேவையில்லை. கொஞ்சம் நீ செஞ்சு நாளைக்கு எடுத்து மறுபடியும் செஞ்சீங்கனாலும் ஒன்றாகாது, மண்பானை வந்து அப்படியே கெடாம. தேங்காய் ஒரு மூடி அதையும் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இது அப்படியே மிளகாயும் மல்லியும் மட்டும் போட்டுருந்தாங்கன்னா அப்படியே போட்டு அரைச்சி போடுவ மல்லி தான் வச்சுருக்கோம். நான் முதல்ல கொஞ்சம் வறுத்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். அதில் ஒரு ரெண்டு ஸ்பூனு ஃப்ரெஷ்ஷாக வாங்கி அரைச்சாத்தான் போடுறேன். மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன், இது கூட நம்ம அரைச்சி வச்சா கறி மசாலா ரெண்டு ஸ்பூன் போடுறேன். நல்லா எண்ணெயெல்லாம் அப்படியே ஆகி மசால் கமகமும் வாசம் வருது. ஆஃப் பண்ணிக்குவோம். ஆஃப் பண்ணாலும் சட்டி வந்து சூடாக இருக்கு. இதை எடுத்துட்டு நம்ம கறியை தாளிச்சு விட ஆரம்பிச்சிடுவோம். கடலைப்பருப்பு
அதுக்குள்ள போடுறதுக்கு 4 கிராம் 3 கிராம்பு ஒரு ஸ்டார் ஒரு கல்பாசி ஒரு பட்டை 3 ஏலக்காய் மட்டும் வச்சிருக்கேன். ஏலக்காய் பட்டை எல்லாம் போட்டதுனால வெடிக்கோ கொஞ்சம் தள்ளி வச்சுக்கணும். நல்லா காஞ்சிருச்சு அது. கடுகு வறுச்சிருச்சு. மிளகாய் வெங்காயம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். கறி போட்டுக்கலாம். இது சூடு மண் சட்டி அதிகமாக இருக்கிறதுனால இது போட்டதையும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க. நான் தண்ணி ஊற்றி அலசி எடுத்து வச்சுக்கேன். மட்டன் என்னடா அப்படி எடுத்து கொடுத்துருக்கிறது கரண்டியே கொத்து கொத்தா வராது கொத்துக்கறி இல்லை இது கொத்தாத கறி கொத்துக்கறின்னா என்ன கொஞ்சம் கொத்துக்கறின்னா அப்படியே போட்டு ரொம்ப நைனாக பாருங்க அப்படியே சூப்லேயே வெந்துட்டு இருக்கு நான் அதுக்குள்ள அரைச்சிட்டு வந்து வச்சு ஊற்றிடுறேன் மண்பானைங்கிறதுனால தண்ணி சீக்கிரம் அதேவே எஞ்சிடும் கொஞ்சம் தள்ளாட்டு ஒரே குழம்பாகும் வேகட்டும் இறக்கலாம் அவங்களுக்கு பிரியாணி ரெடி மட்டன் குக்கர் மட்டன் அவளுக்கு தனியாக எடுத்து போட்டு வச்சுருக்கேன் ஆரட்டு என் ஜெசி பாப்பாவுக்கு கொல கொலன்னு இருந்துருச்சுன்னா சாப்பிடாது நம்ம செய்யறத விட அதிகமாக செய்ய வேண்டிய இங்க பாரு இங்க மேல பாரு ஏ தூங்குதுல முடிச்சிட்டு இருக்கா என்ன பண்ற மட்டன் வந்து சப்பாத்தியில் வச்சு செய்கிறதுக்காக என் பையனுக்கு நல்ல பீஸாக 4-5 எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் மிக்சியில் கறி பச்சை மிளகா மல்லித்தலை போட்டு அரைச்சிது கறி வறுக்க வறுக்க அப்படியே முட்டை வறுக்க மாதிரி வந்துடும் அப்படியே வேகதான் தண்ணி ஊற்றிட்டு வரங்க அப்படியே அரைச்சி நம்ம போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே அது வேகட்டும் எல்லாம் மசாலா எல்லாம் போட்டு அரைச்சி வச்சு தொக்கு இது கொஞ்சம் நம்ம போட்டுக்கிறதுல இதில் பீஸ் பீஸாக இருந்துச்சுன்னா நீங்கள் சப்பாத்தியில் வைக்க முடியாது முட்டை மாதிரி கறி வரங்க அறுக்கும்போது நல்லா அரைச்சதுனால அப்படியே வேகட்டும் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு குழம்பு ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சுக்கலாம் சாப்பிட்லாம் இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்
இந்த மாதிரி பல சிம்பிளான சுவையான ரெசிபிகளுக்கு நம்ம நாட்டுப்புற சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.